ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் தாங்க. இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்குங்க, வீடியோக்குள்ளே போகலாம். மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்ட்: ஆக்ரோஸ், 50x டிஏஇ பஃபர், ஜெல் காஸ்டிங் ட்ரே, கோம்ப், மைக்ரோ பிப்பட், டிப்ஸ், buffer tank connected to the power supply, heating mantle, UV transluminator. இது வரைக்கும் மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்ட் பார்த்தோங்க. இப்போ ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். ப்ரிப்பரேஷனில் ஃபஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஆக்ரோஸ் வந்துட்டு 0.4 கிராம் வந்துட்டு வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் 50x 1x கன்வெர்ட் பண்ணி அந்த 1x 40 ml எடுத்துகிட்டு ஒரு பீக்கர்லாம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணி எடுத்து வச்சா 0.4 கிராம் ஆக்ரோஸ் வந்துட்டு ஒரு பீக்கரில் ஆட் பண்ணி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணது வந்து ஹீட் மேண்டலில் வந்துட்டு ஹீட் பண்ண வைக்கணும். ஜெல் காஸ்டிங் ட்ரே வந்துட்டு எடுத்துகிட்டு 4 sides செலோடேப் போட்டு ஒட்டணும். ஏன்னா நம்ம ஜெல் ஊற்றும்போது அது வந்து கீழே விழாமல் இருக்க 4 பக்கமும் டேப் போட்டு ஒட்டுவோம். அதுக்கப்புறம் கோம் வந்து இன்சர்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நம்ம ஹீட் மேண்டலில் வந்துட்டு ஹீட் பண்ணோம் இல்லையா, அந்த ஆக்ரோஸும் பஃபரும் அது வந்து ஜெல் காஸ்டிங் ட்ரேயில் வந்துட்டு போர் பண்ணணும். அந்த ஜெல் காஸ்டிங் ட்ரே வந்துட்டு நம்ம ஆக்ரோஸும் பஃபர் ஊற்றிருக்கோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் ஏன்னா சாலிடிஃபை ஆக. இங்கே வந்துட்டு பஃபர் டேங்கில் வந்துட்டு பஃபர் ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறம் பவர் சப்ளையோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து பவர் சப்ளை சுவிட்ச் வந்துட்டு ஆன் பண்ணல. எப்போ ஆன் பண்ணணும்னா வெளிலலாம் சாம்பிள் வந்துட்டு லோட் பண்ணிட்டுக்கப்புறம் தான் பவர் சப்ளை வந்துட்டு சுவிட்சை ஆன் பண்ணணும். இப்போ வந்து ஜெல்லு வந்து சொலிடிஃபை ஆகிடுச்சு. இப்போ 4 sides டேப் போட்டு ஒட்டணும் இல்லையா, அதுவும் ரிமூவ் பண்ணணும். அப்புறமா கோம்பு வந்து இன்சர்ட் பண்ணணும் இல்லையா, அதுவும் ஜெல்லை வந்துட்டு ஷேக் பண்ணாமல் கோம்பு வந்து வெளியில் எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பஃபர் டேங்கில் வந்துட்டு அந்த ஜெல் காஸ்டிங் ட்ரே வந்துட்டு வைக்கணும். வச்சதுக்கப்புறம் சாம்பிள் வந்துட்டு லோட் பண்ணணும். இங்கே பாருங்கள், அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து டை மிக்சிங் பண்ண சாம்பிள். டை எதுக்கு மிக்ஸ் பண்ணுவோம்னா இப்போ வந்து சாம்பிள் வந்துட்டு ஒயிட் கலரில் தான் இருக்கும். அப்போது வந்து பேண்ட்ஸ் வந்துட்டு மூவ் ஆகுறது வந்துட்டு நம்மளுக்கு தெரியாது. அதனால டை வந்து மிக்ஸ் பண்ணி லோட் பண்ணோன்னா பேண்ட்ஸ் வந்துட்டு மூவ் ஆகுறது கிளியராக தெரியும். ஸோ அதனால தான் டை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி சாம்பிள் லோட் பண்ணுறோம். இன்னும் மீதி இருக்கிற வெல்லுக்கும் சாம்பிள் வந்து லோட் பண்ணணும். இங்கே பாருங்கள், சாம்பிள் வந்துட்டு மீதி இருக்கிற வெல்லுக்கும் லோட் பண்ணியாச்சு. சாம்பிள் வந்து லோட் பண்ண பிறகு தான் பவர் சப்ளை வந்துட்டு ஆன் பண்ணணும். இப்போ பாருங்கள், சுவிட்சை ஆன் பண்ணி வோல்ட் வந்து 150 வச்சுருக்காங்க. நீங்கள் இதில் பார்க்கலாம், பேண்ட்ஸ் வந்துட்டு லைட்டாக மூவ் ஆகுறது தெரியும், வெல்லு வந்துட்டு இருக்குது, ஆனால் அதுக்கு லைட்டாக கீழே வந்து பேண்ட்ஸ் வந்து மூவ் ஆயிருக்கு. இதுலேயும் பாருங்கள், பேண்ட்ஸ் வந்துட்டு மூவ் ஆயிருக்கு. பேண்ட்ஸ் வந்து லாஸ்ட்டில் வரைக்கும் அந்த ஜெல் காஸ்டிங் ட்ரே லாஸ்ட்டில் வரைக்கும் மூவ் ஆன பிறகு சுவிட்சை வந்துட்டு ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்லிமினேட்டரில் வச்சு பார்த்தா டிஎன்ஏ இருக்கா இல்லையான்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்.